வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். மக்களே, இப்ப எங்க வந்துருக்கு பாத்தீங்கன்னாக்கா, காரைக்குடி பக்கத்துல மாத்தூருக்கு வந்துருக்குறோம். மாத்தூர்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள தள்ளி வந்துருக்குறோம். நல்ல லொக்கேஷனு, இந்த இடத்துல தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். இப்போ KFCல எடுத்துக்கிட்டோம்னா சிக்கன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ண்ணா. இதே KFC ஸ்டைலில் இப்போ நம்ம வெஜ்ஜில் பண்ண போகிறோண்ணா. KFC என்னண்ணா? தெரியல எனக்கு. உனக்கு தெரியுமாடா? கட்லெட் தான் தெரியும். KFCனா அது ஒரு பஸ் ஸ்டாண்டுண்ணா. கோழி கடை சமைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது நமக்கு வந்து வெஜிடேரியன் பண்றோம். மக்களுக்கு ரோட்டோரம் உள்ள மக்களுக்கு வந்து நான் வெஜ் கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு 60-70 பேருக்கு வந்து உணவு கொடுக்குறோண்ணா. அந்த உணவு கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம்னா, சென்னை 52 கே ஸ்ரீதரன் அவங்க வந்து கொடுக்குறாங்கண்ணா. அவங்களுக்கு வந்து நம்ம கற்றது கையில குடும்பத்தின் சார்பாக தேவையான பொருட்கள் சொல்ல போறீங்களா? நம்ம மாஸ்டர் வச்சிருக்கிறது பொருள் பூரா நம்ம வாயில வராத பொருளா வச்சிருக்கிறாரு. அதனால தாங்கள் மாஸ்டரே இப்ப தேவையான பொருள் பூரா சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சந்திரன்? என்ன பண்றோம்னா, அதாவதுண்ணா வெஜ்ஜில ஒரு வெரைட்டியான ஒரு ஐட்டம் பண்றாரு. அதான் என்ன வெஜ் பண்றாரு? உண்டான வெஜ்ஜுதான். உண்டான இன்னைக்கு வந்து KFC ஸ்டைல்ல வெஜ் ரோல் பண்ற போறோம்ண்ணா. நான் கேரட்ண்ணா, கேரட், வெங்காயண்ணா, வெங்காயம், உப்பு, ஓகே, உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோள கதிர்ண்ணா. பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேகர் அண்ணனுக்கு தெரியாத பொருள், வாயில வராத பொருள், வராத பொருள். இந்த பக்கம் உள்ளதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் அண்ணன் சொல்லுவாங்க. கான்ப்ளெக்ஸ் கடைசி வரையும் செஞ்சு தர மாட்டேன். வள்ளுவர் தாசன், வள்ளுவர் தாசன் முட்டாள் ஒருத்தன் கூட இருந்தா அறிவாளி ஒருத்தன் இருக்கணும். அப்பதான் அந்த ஒழுங்கா ஒரு ஒரு வேலை செஞ்சா. அதுக்கு வந்து முதல்ல அந்த அறிவாளி கரெக்டா இருக்கணும். முட்டாள வச்சு என்ன பண்ற? பித்தக்காரன் பித்தக்கன் சட்டையா? இல்ல இல்ல, தம்பி கட்டி கயிறு கயிறானா? எங்க அம்மா ரொம்ப அழகா பெத்துட்டாங்க. இதோட பவர் கெட்டு போடும். கருத்து பிரஷா இருக்குதா? என்ன மாதிரி இருக்குது சேர்? என்ன மாதிரியே ஒரு மெல்லாந்து வெயிச்சு உன்னி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஈ ஓடி நடு. நாங்க என்ன மார்க்கெட்ல விலைக்கு போவாத முத்திர கத்திரிக்காய்? நாங்க கட்டுறது கையால மட்டும்தான் நீ வேலை போவ. மீதி எங்க போனாலும் வேலை போக மாட்டாங்க. ரொம்ப அழகா இருப்பாரோ. ஏன் அவர் கையில செயினே போட்டுருக்கா? அது வெள்ளி குருமா போட்டுருக்க. வீட்டுல கட்டி விட்டுருக்காங்க. வீட்டில் கட்டலண்ணா. என் தம்பி முதல் சம்பளத்தில் வாங்கினான். இப்போ என் தம்பி இல்லை, அதனால ஞாபகத்தமாக போட்டேன். ஓ, அப்படி? முதல் சம்பளத்தில் வாங்கினேன். இங்கே பார்த்துக்கு ஆசிரியர் சொன்னார், இப்போ தம்பி முதல் சம்பளத்தில் வாங்கினா அப்படின்னு சொன்னாரா? சேர் அண்ணா சம்பளமும் வாங்குறாரு, கிம்பளமும் வாங்குறாரு, ஒன்றுமே வாங்க மாட்டாரா? வயசு எனக்கு வெத்தல் பாக்கி அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க? ரசித்து தூள் பண்ணி அது ஒரு வேலை.
அடுப்பா தவிக்கிறா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுனா சரி நான் அந்த கடாய் எடுத்துருவா. கடாய் எடுத்துனா சொல்றேன், எந்த கடாய்? கடாய் இல்லைல, கடாய். கடாய் வைக்கிறோம். கேஎஃப்சியில் என்ன விறகு அடுப்பு வச்சிருக்கீங்க? கேஎஃப்சியில் வச்சிருக்காங்கண்ணா. கேஎஃப்சியில் கிடையாது. நம்ம இப்ப கிராமத்து முறைப்படி தான் பண்றோம், அதுக்காக தானே கிராமத்து முறையில் கேஎஃப்சி. என்னைக்கும் பாரம்பரியம் பாரம்பரியம் தான். பாரம்பரியம்னா படுக்கும்போது எல்லாம் விசிறு மட்டை தான் வச்சிருப்பாங்க. அது விசிறு மட்டியா சேர்த்து இப்பயா அவங்க வீட்டுல பேன் மாட்டி வச்சிருக்கு. இது பாரம்பரியம். பாரம்பரியம்னா உங்க பாட்டி வடைச்சு விட்டது சிக்கன் நல்ல மசாலாக்கு மட்டும் வேறு கிடைக்கு போகணும். ஆனால் பொடியா நறுக்கி வச்சு கேரட். இது எத்தனை பேருக்கு பண்றோம்? 15 பேருக்கு ஒரு பீஸ் கொடுக்கலாம். சோளக் கருத்து போடுறேன். மசாலா போட்டுக்கிட்டுக்கண்ணா. திருவுடா? ஆமாண்ணா. மஞ்சத்தூள் வந்து சும்மா லைட்டாக ஒரு ஒரு சிட்டிகை. ஜீரகத்தூள்ண்ணா, நல்லா வாசனையாக இருக்கும்ண்ணா. இன்னும் 1.5 ஸ்பூன்ண்ணா. இது மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன்ண்ணா. தனி மிளகாத்தூளா? தனி மிளகாத்தூள்ண்ணா. கரம் மசாலாண்ணா? கரம் மசாலா 1 ஸ்பூன்ண்ணா. மல்லித்தூள்ண்ணா. கல் உப்புண்ணா. சரிண்ணா, இந்த திருவோட கையில் வாங்கிட்டு நல்லபடியாக போயிட்டுவாண்ணா. உனக்கு வேணாமா? நீ வாங்கிட்டு வந்தா பாதி வாங்கிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாரு. மசாலா ஐட்டம் என்னடா? நல்லா நசுக்கணுமா? தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன மத்தா இது? நல்லா நசுச்சதா? நல்லா மாவு மாதிரி. 1 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 300 கிராம் வந்து பெரியவங்காயண்ணா, 2 சோளக்கதிர்ண்ணா, கேரட்டு 1/2 கிலோ போட்டிருக்கோண்ணா. இதுலேயே இன்னும் பட்டாணி கூட சேர்த்துக்கலாண்ணா. எந்த ஒரு காய் சீக்கிரமாக இந்த எண்ணெயில் வேகுதோ அந்த காய் எது வேணால் சேர்த்துக்கலாண்ணா. போகிறத்தூள் போடுறோம். அடுத்ததா? ஆமாம், கொஞ்சம் தானே போடுறேன். சுத்தமாக தண்ணி நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. தண்ணியில் சமையல் இதுதான். சாப்பிடும் போதாவது தண்ணி தேவைப்படுமா? இந்த மாதிரி அது குடிக்க தேவைப்படும். இது பண்ணிகிட்டே இருக்குமா? ஆமாங்கண்ணா. எல்லாம் அடியில் தீஞ்சிரும்ண்ணா. தண்ணி வரது நல்லா ஒன்றா கலக்கணும். இந்த மசாலா வந்து ஒன்னோட ஒன்று நல்லா சேரணும். சீஸ் போடுறோம். இது 4 பாக்கெட் சீஸா? ஒரு பாக்கெட் சீஸ் வாங்கினோம்னா அதில் 4 இந்த மாதிரி இருக்கணும். 4 பீஸு இறக்கலண்ணா. சார் இந்த கான்ஃபிளவர் மாவு இந்த மாவு அந்த மாவு வச்சுருந்தீங்க, கடைசியில் விதமாக இதை மட்டும் இறக்கன்றீங்க? இறக்கிட்டே இப்போ ஆற வைக்கணும். ஆற வச்சு பிறகு திரும்ப போடணுமா? ஆமாம். மசாலா வந்து கொஞ்ச நேரம் ஆற விடணுண்ணா, அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம் இல்லையா? ஆற வைக்கிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணா? ஊற வைக்கிறேன், ஆற வைக்கிறியா? ஆற வைக்கிறேன். நம்மளுக்கு ஒரே சைஸாக கிடைக்கணும். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். தண்ணியாக இருக்குமா? என்ன ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கோதுமை தோசை ஊற்றுற மாதிரி இருக்கும். கோதுமை தோசைக்குள்ளனா அதோடய கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதோட தண்ணியாக இருக்கணும். சரிண்ணா, இப்போ நீ திட பொருள் பண்ணுறியா, திரவ பொருள் பண்ணுறியா, இல்லை வாயு பொருள் பண்ணுறியா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னவா? இப்போ நீ பண்ணுறது என்ன பண்ணுறா? குட்டி பொருள், திரவ பொருள், வாயு பொருள்னு இருக்கு, தெரியுமா தெரியாதா? இது என்னடா பொருள் விளக்கண்ணா? இதுக்கு பால் சொல்லு. மாவு பொருள். அதுக்கு அப்படி என்ன சொல்கிறேன்? கடவுளா தண்ணியாக இருக்காது, திரவமாக இருக்கும். Happy birthday to you. என்ன ஒன்னு பாக்கி பாக்கிறது பலவன் கிளவன் வச்சிருந்தாதானே? அது பஃபன் வச்சிருக்கோம். அங்கிளுக்கு பிறந்த நாள், நீங்க கேக் வெட்டுறாரு. சரி என்ன பண்ணுவோம்? Happy birthday. Happy birthday. தெரியல? பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. இதுதான் வந்து ஒரு பீஸ்னா. கேக் வெட்டாச்சு, சட்டி காஞ்சி விட்டது, கட்லைட்டுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதுலேயே வந்து இப்போ நம்ம ஓட்ஸ் வந்து கலக்கலாம்ண்ணா. ரெட்லாக்ஸோடு ஓட்ஸ் ஓட்ஸ் சேர்க்குறோண்ணா. மாவு கரைச்சிருக்கோம்ல, இதில் போட்டு நினச்சிருந்தோண்ணா. நினச்சிட்டு உடனே இதில் போட்டுருணும். இப்படி போட்டுருண்ணா. அதுக்கப்புறம்
சேகர் நான் சொன்ன மாதிரி புறத்தூளில் கொஞ்சம் நினச்சிட்டு இப்போ அப்படியே இப்போ வந்து எண்ணெயில் போட போகிறோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மசாலாலேயே வந்து நம்ம கேரட்டு சோளம் எல்லாமே வேக வச்சிட்டோம்ண்ணா, அதனால இப்போ நம்ம மேலே போட்டிருக்க அந்த மொறுமொறுப்பு நம்மளுக்கு வேணும். அதுக்காக தான் இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கிறோண்ணா. அதுக்காக ரொம்ப நேரம் வேகணுன்ட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் வெந்துருச்சுனாலே போதும். மேலே உள்ளது மட்டும் நல்லா மொறுமொறுன்னு கிடச்சிச்சுனாலே போதும். ஓகே, சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்குண்ணா, வேறு லெவலில் எடுத்துட்டாரு. அருமையாக வந்துருச்சுண்ணா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ண்ணா. பூ டிசைன் போட்டுருக்கீங்க? ஆமாம், நல்ல வேலை சொல்லிட்டல்ல. வெஜ்ஜில் செஞ்சு கொடுத்துட்டாரு, பக்காவாக இருக்கு. சிக்கன் போட்டிருந்தா சும்மா இன்னும் சரியான லெவல். ஏற்கனவே வந்து மீன் கட்லெட் பண்ணோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு, தூக்கலாகவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. என்னது சிங்கர் தான் இந்த சவுண்டே கேட்குது நல்லா நல்லா. வெளியில் வந்து நல்ல மறுமறுன்னு இருக்குண்ணா, உள்ள மசாலா நல்லா சாஃப்டாக இருக்குண்ணா. ஓட்ஸு எல்லாமே இதில் கலந்துருச்சு, எதுவுமே வந்து இப்போ எண்ணெயில் போட்டு நீங்கள் அந்த இப்போ நம்ம மாவில் நினைக்காம ஓட்ஸு கெலாக்ஸு பிரெட் கிராம்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா நம்ம எண்ணெயில் போட்டவுடனே தனித்தனியாக போயிருக்கோம். இப்போ அந்த மாவில் போட்டனால தான் இந்த அளவுக்கு எல்லாமே உள்ளே ஒட்டியிருக்குண்ணா. பிரியாமல் அப்படியே வந்திருக்கு. காரம் சாரம் செம்மையாக இருக்கு. இப்போ வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து மக்கள்லாம் ஈஸியாக சமைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டிஷ் இன்னைக்கு பண்ணியிருக்கோண்ணா. ஏன்னா சிலர்லாம் வந்து கிராமத்தில் இருந்து சிட்டியில் பார்த்தோம்னா கேஎஃப்சியில் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் விளம்பரம் நிறையா வருது இல்லைங்களா, அதை பார்த்து நிறைய ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் பண்ணியிருக்கோண்ணா. இது சிறப்பாக வந்துருச்சுண்ணா. இது எப்படி பண்ணலான்ட்டு அவங்க பார்த்து தெரிஞ்சுன்னு வீட்டில் பண்ணலாம். ஓகேண்ணா. என்ன தம்பி வீட்லேயே சமையலா இன்னைக்கு? ஆமாண்ணா, மழை வருது, வெளியில் போய் சமைக்க முடியாது, அதனால் நம்ம வீட்லேயே சமைக்கிறோம். மட்டன் போடுறோம், மட்டன் பிரியாணிக்கு. நைட்லேருந்து மழை. வழக்கம் போல தரமான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, பார்சல் போடுறோம். இப்ப மட்டனும் சிக்கனும் உள்ள சண்டை போடுது பார்சல்னா. பிரியாணியே சிக்கன் 65, அப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம், பிரிக்கா பச்சடி, ஸ்வீட்டு, தண்ணி பாட்டில் காருக்குள்ளே இருக்குது. வாட்டர் பாட்டில் போடுற? ஆமாங்கண்ணா, ஒரு ஒருக்கும் இன்னொரு ஒரு ஒரு வாட்டர் பாட்டிலாம். பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. எந்த ஊர் வந்து வரீங்க? தல்மேடா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தல்மேடு நாங்கள் வந்து கொடுத்துருவோம். தெரியுங்க, ஒரு பர்தா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. மலைக்கா இருக்கு, டேரா பர்தா படிதான் வேணுங்களா? மலைக்கு போடுறதுக்கு இந்த ஒரு மாதம் இந்த மலையில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது தான் இருக்கு. அது கொண்டாந்து கொடுத்துங்களா? டென்ட்டு போட்டுருக்கு. பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க.
அல்ல மட்டன் பிரியாணி 60 கேட்டா குடிச்சிரலாம் இன்னைக்கு வந்து ஒரு 60 ல இருந்து 65 பேருக்கு உணவு கொடுத்துக்கிறோம் இந்த உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கே ஸ்ரீதரன் சென்னை 50 ல இருந்து கொடுத்துருக்காங்கண்ணா அவங்களுக்கு கட்டது கையில குடும்பத்தின் சார்பாக சொல்லிடுறோம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்துட்டு இங்க வந்தோம் இந்த வந்து காவாயில தான் கொடுத்துன்னு பண்றாங்க இவங்க அன்னாட வந்து வெளியில போய் கையாந்தனா தான் இவங்களுக்குலாம் வருமானம் வேற இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க கொரோனா டைம்ல இருந்து நாங்க வந்து இங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கிறோம் இதே மாதிரி உதவிகள் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க மக்களுக்கு சிறப்பா உணவு கொடுத்துட்டோம் அதே மாதிரி இங்க வந்து அதை ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு KFC KFC சாப்பிட்டாச்சு KFC நல்ல முறையில செஞ்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் முறுமுறுன்னு சூப்பரா இருக்கு புதுசு புதுசா விதவிதமா பார்க்கணும் சமைக்கணும்னு ஆசைப்பட்டா எங்க சேனலை பாருங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கட்டுறது கையாளு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க பாய்.